ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சேனக்கிழங்கு 65 செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் வடைச்சட்டி வச்சுக்கோங்க. இப்போ சேனக்கிழங்கு நான் இந்த சைஸ் தண்ணி அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதை வேக வச்சுக்கோங்க. போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. 1/2 கிலோ சேனக்கிழங்கு எடுத்துருக்கோங்க. இப்போ சேனக்கிழங்கெல்லாம் போட்டாச்சிங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த நமச்சல் இல்லாமல் இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. பாதி வேக்காடு வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்க வச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாங்க. திறந்து பார்த்து கிளறி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். காய் கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வேக்காடு அந்த அளவுக்கு இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ அதில் கடலை மாவு 2 டீஸ்பூனுங்க. இப்போ சோள மாவு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மைதா மாவு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் நான் 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அது மாதிரி கூட்டி குறைச்சிக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் மாவெல்லாம் ஒன்று சேர மட்டும். தண்ணி கொஞ்சம் லேசாக தெளித்து தெளித்து பிசைஞ்சு விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது 1/2 மணி நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ 1/2 மணி நேரம் ஊறிடுச்சிங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ பொரிக்கிற அளவுக்கு கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சிங்க. இப்போ சேலங்க ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுங்க தனித்தனியாக. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சிங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறம் திருப்பி விடுங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சிங்க. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. அடுத்த சைடு வேகட்டும். மெதுவாக திருப்பி விடுங்க.
இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டு வச்சிங்க, இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சிங்க, இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதிலே பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சிங்க, இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கு பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் மேலெல்லாம். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துட்டேன், நல்லா இருக்குங்க டேஸ்ட்டாக, கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கு இது சேனக்கிழங்குனே தெரியாதுங்க, சிக்கன் 65 மாதிரி இருக்குங்க. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.